வணக்கம், வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசில்ல இஞ்சி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது செய்யறதுக்கு நானே இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி 3 பீஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை மேல் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை செய்யறதுக்கு ரெடி பண்ணலாங்க. ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டு வறுத்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் எடுத்துருக்கேங்க. மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கலர் மாறினோனையும் இதை வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்க, இல்லை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் போது இதை வெளியில் எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே வானலில் மிளகாயும் போட்டு வறுத்துக்கோங்க. நான் 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வறுத்தா போதும், கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வருங்க போதும், வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போது புளியும் வெல்லமும் இதுக்கு வேணுங்க, அதையும் சேர்த்து எடுத்துக்கலாங்க. இப்போது இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது இஞ்சியோட காரத்தை கொஞ்சம் குறைச்சி தரும், அதுக்காக தான். கூடவே 1 எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் புளி கரைக்கலைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு அரைச்சி எடுத்துருந்துடலாங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு விட்டுறலாம். நான் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்ல டேஸ்டாக இருக்கும். நிறையாவே எண்ணெய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே நம்மளோட துவையலில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த துவையல் வந்து இட்லி, தோசை, சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அறுசுவை அடிசில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.